நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் இறந்ததாக கூறப்பட்ட இளம்பெண் ஒருவர் மீண்டும் உயிருடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் சூட்கேஸில் இறந்த பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண் யார் என்று தெரியாத நிலையில் சடலத்தின் அங்கு அடையாளங்களை கொண்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டனர். அப்போதுதான் அலிகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தன்னுடைய மகளான வரிஷா என்றும் அடையாளம் காட்டினார். மேலும் மாமியாரும் கணவரும் கொடுமைப்படுத்தி தன்னுடைய மகளை கொன்று விட்டதாகவும் குற்றமும் சாட்டினார். இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வரிஷாவின் கணவர் மற்றும் மாமியாரை கடந்த 28ஆம் தேதி சிறையிலும் அடைத்தனர். இதற்கிடையில் இறந்ததாக கூறப்பட்ட பெண்ணான வரிஷா உயிருடன் வந்தார். இதில் அதிர்ச்சியடைந்த போலீசார் வரிஷாவிடம் விசாரணை நடத்தினார்கள். அப்போது மாமியார் கொடுமை தாங்காமல் கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு சென்று தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில்தான் சூட்கேஸில் அடைக்கப்பட்ட பெண் யாராக இருக்கும் என போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்.